Please subscribe Accountancy Tamil Tutorial Channel. Welcome to friends. Cost accounting ல இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படினா லேபர் டர்ன் ஓவர் கால்குலேஷன் பார்க்க போறோம். லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்னன்னா லேபர் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான தொழிலாளர்கள் அவர்களுடைய டர்ன் ஓவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ வருவாய் வருது, லேபர் டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம், அவங்களுக்கு லேபருக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது. லேபர் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுறதுல என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா அஞ்சு மெத்தட் இருக்குது. ஆனால் அதில் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது என்னென்னா மூணு மெத்தட் தான் பயன்படுத்துகிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் லேபர் டர்ன் ஓவர் என்னென்ன அப்படின்னா செப்பரேஷன் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஃப்ளக்ஸ் மெத்தட். இந்த மூணு மெத்தடில் தான் அதிகமாக வந்து நம்ம லேபர் டர்ன் ஓவர் கால்குலேஷன் பண்ணுறோம். செப்பரேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா எத்தனை இப்போ நம்ம நிறுவனத்தில் எத்தனை லேபர் வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அதில் எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கிறது, இல்லைன்னா ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களுடைய வருவாய் எவ்வளோ அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணுறது தான் செப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து பி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி போடுவோம் தொழிலாளர்களை, இல்லை பி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு தொழிலாளர்களை மாற்றி கொடுப்போம். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறதுனால எத்தனை தொழிலாளர்கள் வந்துக்கு அவங்களுடைய வருவாய் மாறுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், லேபரோட டர்ன் ஓவர் மாறும்ல அதுதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது இது ரெண்டு, அதாவது நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே வந்திருக்காங்க, அதில் எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி அதை கால்குலேட் பண்ணுறது தான் ஃப்ளக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த மூணு மெத்தட்லேயும் லேபர் டர்ன் ஓவர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு செப்பரேஷன் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ். நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ். பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டியூரிங் த பீரியட், ஆவரேஜாக எத்தனை ஒர்க்கர் அங்கே வேலை பார்த்துருக்காங்க அந்த பீரியடுக்குள்ளே எத்தனை பேர், அப்போ ஒன் மந்த்னு ஒன் மந்த்து கால்குலேட் பண்ணோம், ஒன் இயர்னு ஒன் இயர் கால்குலேட் பண்ணுறோம். இதில் வந்து ஆவரேஜாக எத்தனை தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டியூரிங் த பீரியட். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அந்த இயரோ மந்த்தோ அல்லது இயரு அதோட ஸ்டார்டிங்லேயும் மந்த் அண்ட் இயரோட எண்டையும் ரெண்டையும் கூட்டி ரெண்டு வேலையும் கூட்டி ரெண்டால் வகுக்கிறது தான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் வந்து செப்பரேஷன் மெத்தடோட லேபர் டர்ன் ஓவர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் லேபர் டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டு, எத்தனை பேர் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க சம்பளம், அது எத்தனை பேர் அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், முன்னாடியே நான் இங்கே சொல்லது தான் இந்த ஃபார்முலாக்கு சொன்னது தான் அந்த மந்த் ஆர் இயர் அதில் ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதையும் எண்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதையும் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கிறது தான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட். அதான் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா லேபர் டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ், எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா இப்போ சேர்ந்துருக்காங்க அந்த பீரியட்குள்ளே, அதுவும் ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் ரெண்டையும் கூட்டிட்டு அதை வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வகுத்து நூறால் பெருக்கினது தான் ஃப்ளக்ஸ் மெத்தடோட லேபர் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்பவம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சம்பவம் பொறுத்த வரைக்கும் த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பேரோல் ஆஃப் மிஸ்டர் கார்த்திக் ப்ரோஸ் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது மிஸ்டர் கார்த்திக் ப்ரோஸோட கம்பெனியில் கீழே இருக்கிற விவரங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அட் த பிகினிங் ஆஃப் 2015, 2015 ஸ்டார்டிங்கில் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 150 பேர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எண்ட் ஆஃப் 2015, 2015 வருஷத்தில் எண்டில் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 200 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரிசைன்ட், எத்தனை பேர் வேலை வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்கன்னா 20 பேர் வெளியில் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டிஸ்சார்ஜ்டு, அப்படின்னா அவங்களுக்கு வயசாகிருக்கலாம் அதனால டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம்ல, அது மாதிரி போனவங்க வந்து ஒரு 5 பேர் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் இது ரெண்டு பேரும் இந்த 20 பேரும் இந்த 5 பேர் வெளியில் போனவங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ்டு, இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு தேவையானது. ரீப்ளேஸ்டு டியூ டு ரிசைன்டு அண்ட் டிஸ்சார்ஜஸ், எதுக்காகனா ரிசைன்மெண்ட்டு அல்லது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க.
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது ஓகேங்களா. 20 பேர் கால்குலேட் த லேபர் டேர்ன் ஓவர் ரேட் ஃபார் த ஃபேக்ட்ரி பை டிஃப்ரெண்ட் மெத்தடு. மூணு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க லேபர் டேர்ன் ஓவர். நம்ம வந்து அந்த மூணு மெத்தடில் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் செப்பரேஷன் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, லேபர் டேர்ன் ஓவர் இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டியூரிங் த பீரியட் இன்ட்டு 100. இதுதான் செப்பரேஷன் மெத்தடோட ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபார்முலா படி இஸ் ஈக்வல் டு லேபர் டேர்ன் ஓவர் இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன் வெளியில் போயிருக்குது. அப்போ என்னென்ன எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்கன்னா, ரிசைன் பண்ணதில் ஒரு 20 பேர் ப்ளஸ் டிஸ்சார்ஜில் ஒரு 5 பேர், மொத்தம் 20 + 5 25 பேர் வெளியில் போயிருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னேன், நம்பர் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்கன்னு. அப்போ ரிசைன் பண்ணது ஒரு 20 ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ரிசைன் பண்ணது ஒரு 20 ப்ளஸ் டிஸ்சார்ஜ் ஆனவங்க ஒரு 5 பேர் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு என்னென்ன சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மந்த் ஆர் இயர் இயர் மந்த் ஆர் இயரோட ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆரோட ஸ்டார்டிங் வந்து இயர் சொல்லியிருக்காங்க, இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து 150 பேர் இருக்காங்களா, 150 ப்ளஸ் எண்டில் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கணும். எண்டில் எத்தனை பேர், 200 பேர் இருக்காங்க, 200 வகுத்தல் 2 ஓகேங்களா. ஸ்டார்ட்டோட எத்தனை பேர் ஸ்டார்டிங்கில் இருக்காங்களோ அவங்களையும், எண்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களையும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டி ரெண்டாவது வகுக்கணும். அதுதான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா இன்ட்டு 100. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த 20 + 25 நம்மளுக்கு 25 மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த 150 + 200 350 ரெண்டால் அழுத்தம்னா 175 175 தான் நம்மளுக்கு 300 வரும் ஓகேங்களா. இந்த மொத்தமாக வகுத்துட்டோம்னா 175 நம்மளுக்கு வரும். இப்போ 175 20 வகுத்து வகுத்தோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, 125 வகுத்தல் 175 0.1428 வருது. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, இஸ் ஈக்வல் டு 0.1428 இன்ட்டு இந்த 100 இருக்குங்களா, அந்த 100 பெருக்கிக்கணும். அப்போ 100 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, இதை 100 பெருக்கணுமா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா, அப்போ இந்த புள்ளி 1 2 ஸ்தானம் தள்ளி வந்துடும். அப்போ 14.28 வருது ஓகேங்களா. அப்போ 14.28 பர்சன்டேஜ். இது வந்து நம்ம 100 பெருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து அது நம்ம பர்சன்டேஜ்னால தான் 100 பெருக்கும் ஓகேங்களா. அப்போ பர்சன்டேஜ் கண்டிப்பாக போகணும். பர்சன்டேஜ் போகலைன்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர் தப்பு ஓகேங்களா. கால்குலேட் பண்ணது இதுதான் வந்து செப்பரேஷன் மெத்தட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் பார்க்குறோம். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட ஃபார்முலா லேபர் டேர்னோவர் இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எத்தனை பேர் நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ்டு இதுதான். அப்போ 20 பேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 20. இங்கே வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம ஏற்கனவே இங்கே போனதிலே கண்டுபிடிச்சிருக்கோம், அதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து கீழே இருக்குது. அப்போ கீழே வகுத்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 175 வருது. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து 175 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் போனதுக்காகவே. இப்போ 175 20 வந்து 175 வகுக்கணும். 20 ஐ 175 வகுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 20 - 175 0.1142 வருது. அப்போ 0.1142 இன்ட்டு நம்மளுக்கு ஒரு 100 இங்கே இருக்குல்ல பக்கத்தில், அந்த 100 போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன வரும் அப்படின்னா, இப்போ வந்து 100 பெருக்கணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த 1 இந்த 1 2 ஸ்தானம் தள்ளி 11.42% வந்துடும். 11.42
42%. ஓகேங்களா, இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடோட லேபர் டர்ன்ஓவர். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மெத்தட். ஃப்ளக்ஸ் மெத்தடோட லேபர் டர்ன்ஓவர் கால்குலேஷன் ஃபார்முலா வந்துட்டு நம்பர் ஆஃப் அடிசன்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ். நம்பர் ஆஃப் அடிசன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, அதாவது அடிசன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா உள்ளே வந்திருக்கு, அடிசன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ உள்ளே வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை பேர் உள்ளே எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை, ஆனால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால உள்ளே நம்மளுக்கு வந்ததாக தானே அர்த்தம். அப்போ ரீப்ளேஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு அடிசன்ஸ். அப்போ ரீப்ளேஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 20 பேர் இருக்காங்க, அப்போ அந்த 20 பேர் தான் அடிசன்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்பர் ஆஃப் அடிசன்ஸ் வந்து 20 ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேஷன். செப்பரேஷன் என்னன்னு சொல்லிட்டேன், எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறது. வெளியில் போயிருக்காங்க வந்து இங்கே ரிசைண்ட் வந்து ஒரு 20, டிஸ்சார்ஜ் ஒரு 5, அப்போ மொத்தம் 25 பேர் வெளியில் போயிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் வந்து 25. இப்போ ஆவரேஜ் வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம், 175. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 25 45 வந்துருங்களா. இருபது ப்ளஸ் 25 45 நம்மளுக்கு வந்துடும். 45 45 வந்து 175 வகுத்துறோம். ஓகேங்களா, 45 175 வகுத்தோம்னா என்ன வரும்னு இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். 45 வகுத்தல் 175, 0.2571 வருதுங்க. ஓகேங்களா, அப்போ என்ன வருதுன்னா 0.2571 வருது. இன்ட்டு 100, நம்மளுக்கு 100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அப்போ 100 போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு 25.71 இன்ட்டு 100, ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணுமா, அப்போ 25.71% நம்மளுக்கு வருது. 25.71% அப்படிங்கிறது தான் ஃப்ளக்ஸ் மெத்தடோட டேன் ஓவர். ஓகேங்களா, இந்த லேபர் டேன் ஓவர் கால்குலேஷனில் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. நீங்களும் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்க்காக. தேங்க்யூ ஆல்.